தளபதி விஜய் தற்போது லியோ படத்தின் படப்பிடிப்பு வேலைகளில் பட பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 60% படப்பிடிப்புகள் முடிந்த நிலையில் இந்த படத்தின் சண்டை காட்சிகள் சென்னை அடுத்த பனையூரில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மீதம் இருக்கும் காட்சிகள் சென்னையிலேயே செட் போட்டு ஸ்டுடியோவில் நடக்க இருக்கிறது. மேலும் படம் அக்டோபர் 19 ரிலீஸ் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் படமாக லியோ மல்டி ஸ்டார்ஸ் கூட்டணியில் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், அர்ஜுன், சஞ்சய் தத் ஆகியோர் நடிக்கின்றனர். மேலும் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு நடிகை த்ரிஷா விஜயுடன் இந்த படத்தில் இணைந்திருப்பது ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் அப்டேட் அவ்வப்போது வெளியாகி ரசிகர்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், ஒரு பக்கம் மிஸ்கின், போதாத குறைக்கு மன்சூர் அலிகான் என அவ்வப்போது அதிரடி அப்டேட்களை கொடுத்து லியோ படத்தின் மீதான ஹைப்பை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றனர். அதே போன்று தற்போது படத்தின் முக்கியமான கேரக்டர் ஒருவரை பற்றியும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. லியோ படத்தில் பாலிவுட்டின் முக்கிய நடிகரான சஞ்சய் தத் நடிக்க இருப்பது உறுதியாக இருந்த நிலையில் அவர் நடிகர் விஜய்க்கு அப்பாவாக நடிக்கிறார் என சமீபத்தில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சஞ்சய் தத் ஏற்கனவே KGF படம் மூலம் தென்னிந்திய ரசிகர்களுக்கு பரிச்சயமாகிவிட்டார். இருந்தாலும் இவர் தமிழில் எப்படி நடிக்கப் போகிறார் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. ஒரு பெரிய பாலிவுட் ஹீரோ எப்படி தமிழ் படத்தில் நடிப்பார், படப்பிடிப்பில் பழகுவாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்து வந்த நிலையில் சஞ்சய் நடந்து கொள்ளும் விதம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. மதிய உணவு இடைவேளையில் கூட இவர் தன்னுடைய கேரவனுக்கு செல்லாமல் சக நடிகர்களுடன் கரையில் அமர்ந்து சாப்பிடுகிறாராம். சில நேரங்களில் உதவி இயக்குநர்களுடன் கூட அமர்ந்து சாப்பிடுகிறாராம். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த நடிகர் விஜய் ஒரு பெரிய ஹீரோ எப்படி இவ்வளவு எளிமையாக நடந்து கொள்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு இயக்குநர் லோகேஷ் கனகராஜிடமே இதை பற்றி சொல்லியிருக்கிறாராம். மேலும் நானும் என்னை போன்ற சக நடிகர்களும் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று பிரமித்து போய் பேசியிருக்கிறார் தளபதி.